ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2023 14வது மேட்ச் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கடை நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ரெண்டு டீமுமே முதல் வெற்றிக்காக போராடுறாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பவுலிங் ஓவராலாகவே ஒரு கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஓரளவுக்கு இருந்தால் கூட பவுலிங் பேஸில் ஷார்ட்டேஜ் இருக்கு. குறிப்பாக அவங்களோட பிரைம் ஆல்ரவுண்டர் ஹசரங்கா இல்லாதது, சமீரா மாதிரி பவுலர் இல்லாதது மைனஸாக பார்க்கப்படுது. இப்போ அவங்களோட கேப்டன் சனக்காவும் சீரியஸை விட்டு வெளியில் போகிறாரு, கருணரத்னே ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராரு. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக போய்கிட்டு இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இன்ஜுரி கன்சர்ன்னால. ஆஸ்திரேலியா அப்படின்ற இடத்துல கம்மின்ஸு கேப்டன்சி சரியில்லை அப்படின்ற விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கம்மின்ஸோட கேப்டன்சி சரியில்லையான்னா அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. ஏன்னா கம்மின்ஸு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்தார், அந்த வகையில் ஓடிஐ கேப்டனாகவும் போட்டு அவரோட லக்கை இங்கே ரிட்டைன் பண்ணலான்னு ஆஸ்திரேலியா யோசிச்சாங்க. நிறைய விஷயங்களை யோசிக்காமல் அவரை கேப்டனாக போட்டிருக்க மாட்டாங்கங்கிறது என்னோடய கருத்து. தனிப்பட்ட முறையில் அவர் கேப்டன்சி சரியில்லைங்கிறதுக்கான காரணமாக எதையுமே சொல்ல முடியாது. காரணம் பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்காங்க, பேட்டிங்கில் டோட்டலாக சொதப்பும் போது அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அந்த கேள்வி வருது. ரெண்டு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நம்ம வைக்கிறோம். அண்ட் ஓவராலாகவே இன்னொரு பாயிண்ட் வைக்க வேண்டியது இருக்குது. இங்கே டீமாக மொத்தமாக எவ்வளோ விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டார்க்கு கன்சிஸ்டண்ட்டாக அவர் வாய்ப்போடு விளையாடலை. மேக்ஸிமம் ரீசன்ட் டேஸில் நிறைய கிரிக்கெட் விளையாடலை. அவர் ஒரு சில மேட்சஸ் விளையாண்டுருக்காரு, பிக் பேஸில் விளையாண்டுருக்காரு, இந்த மாதிரி இருந்தால் கூட டீம் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அங்கேயுமே இல்லை. ஹேசிலிட் ஒருத்தர் மட்டும்தான் எல்லா ஃபார்மேட்லேயும் நிறையா விளையாண்டுருக்கு, அவருமே இடையில இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்னு வெளியில் போயிட்டாரு. அதுமாதிரி ட்ராவிஸ் ஹெட்டு டெஸ்ட்டில் நல்லா விளையாண்டார் அப்படின்றதுக்காக ஒன் டே ஃபார்மேட்டில் டாப் ஆர்டரில் இறக்குனாங்க, அங்கே ஓரளவுக்கு விளையாண்டா கூட அதுக்கப்புறம் இன்ஜுரி கன்சர்ன் வெளியில் போயிட்டார். மிச்சல் மாஸோட பொசிஷன் ஓப்பனிங்கானா அங்கேயுமே கேள்வி தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த டீமு ஒரு டீமாக தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற ப்ராப்ளம். அதனால தான் இப்போ ஒரு டீமாக விளையாட முடியாமல் இருக்காங்கிறதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் கேப்டன்சி அப்படின்றத சின்னதாக பாயிண்ட் பண்ண முடியாது, இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. October 16, 2 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ரீ11 ஜிஎஸ்டி இல்லாத ஒரு ஆப்பை தேடினீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. என்ட்ரி ஃபீ லோவாக இருக்கும், ப்ரைஸ் மணி எல்லா ஆப்புக்கும் ஈக்குவலாக இருக்கும். கம்பேர் பண்ணி விளையாண்டு பாருங்கள், ரீ11 பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஆன் டைமில் ஒப்பீனியன் பேஸ்லேயே நீங்கள் பெட் பண்ணி விளையாடலாம், அதுலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ரைட், ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் செய்வாங்க. ஷனக்கா இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி கன்சர்ன்னால் இந்த சீரியஸை விட்டு வெளியில் போகிறார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சமிக்க கர்ணரத்னே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சமிக்க கர்ணரத்னே பொறுத்த வரைக்கும் எதில் எதுக்காக வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லை. இடையில ஒரு சின்ன இஷ்யூ இருந்து ஒன் இயர் பேன் அப்படின்லாம் பண்ணாங்க, அப்போ கூட இடையிலே உள்ளே கால் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அவரை வெளியில் வச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்றதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக ரீசன் இல்லை. ஏன்னா சூப்பராக விளையாடுற பிளேயர், ஓரளவுக்கு ஹேண்டி பவுலிங், ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் வச்சுருக்காரு, ஹேண்டியாக பேட்டிங் கொடுக்க முடியும், ஃபினிஷ் பண்ணி நிறைய நேரங்களில் கொடுத்துருக்காரு. ஸ்ரீலங்காவுக்கு எண்டில் ஒரு ஃப்ளரிஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறது அவரால் கொடுக்க முடியும், நிறைய டைம் ஷோ பண்ணியிருக்காரு. இப்படி இருந்தும் அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, யங்ஸ்டருக்கான வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்ற வகையில் ஓகே தான். பட் அவருக்கான வாய்ப்பு முக்கியமான உலகக்கோப்பையில் கொடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஹார்ஷான கால் தான். எனிவே ஷனக்காவோட தை இன்ஜுரி வந்து இவரை வந்து உள்ளே கொண்டு வர வச்சுருக்கு. கர்ணரத்னே டைரெக்டாக 11 வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ வைஸ் கேப்டன் அந்த குசல் மெண்டிஸ் கேப்டன் பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு, இல்லை கேப்டன்சி லெவலில் ஏதாவது மாற்றம் செய்வாங்களா பார்த்துக்கலாம். 10 நிசங்கா குசல் ஃபெராரே ஓப்பன் பண்ணுறாங்க. நிசங்கா ஓரளவுக்கு விளாண்டா கூட ஃபெராரேயோட அவுட்புட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அந்த பிளேஸில் திமுத் கருணரத்னே வேணால் யோசிக்கலாம் அப்படின்னு தோணுது, பார்க்கலாம். லஹிர்குமாரா, ஹேமந்தா, கசன் ரஜித்தா, இல்லை குமாராவோட இன்ஜுரி கொஞ்சம் இருக்கிறதுனால தான் உள்ளே எடுத்து வராமல் இருக்காங்க, அவர் கொஞ்சம் ஓகேவானா, ஸோ அந்த இடத்துல குமாராவை உள்ளே எடுத்துகிட்டு வர யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். குசல் மெண்டிஸு டீசன்ட் லீடர், ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும்னு எதிர்பார்க்கலாம். அவர் க்ளவ்வருக்கு இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே பண்ணுறாரு. பட் பிச் பேஸில் சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது, அதை நான் பேசுகிறேன். சமர விக்ரமா டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் குசல் மெண்டிஸுக்கு சின்ன இன்ஜுரி இருந்தது, கிராம்ப் தான், பெரிய அளவில் ப்ராப்ளமாக இருக்காதுன்னு தோணுது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆயிடுவார், கொஞ்சம் கேப் இருந்தது, சரியாகி வந்துடுவார்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் சமர விக்ரமாவை பொறுத்த வரைக்கும்
அவரோட இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் பேட்டராக கன்சிடர் பண்ணி மெண்டிஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ சமர் விக்ரமா க்ளவ் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். அசலங்கா பேட்டிங்கில் டீசன்ட் பேட்டர், மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க பேட்டராக இருந்துக்கிட்டு இருக்காரு, அண்டு தேவைப்பட்ட ஆஃப் பிரேக் போலிங் அவர்கிட்டருந்து வரலாம். தனிஞ்சு டீசல்வாக பெரிய லெவலில் பயன்படுத்தாமல் இருக்காங்க. நிறைய நேரங்களில் ஷனக்கா ஒரு இடத்துல செல்ஃபிஷ் கேம்னு கூட யோசிக்கலாம். தனஞ்சு டீசல்வா நல்ல போலிங் கொடுப்பார், ஒரு 10 ஓவருக்கான குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது, அவர் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாரோ அப்படின்னு யோசிக்க வைக்கிது. ஷனக்காவோட போலிங் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைன்னா கூட அவர் கொஞ்சம் ஓவர்ஸ் எடுத்துக்கிறாரு தனஞ்சு டீசல்வாட்ட இருந்து. அதை பார்க்கணும். குஷல் மெண்டிஸ் இப்போ கேப்டன்சி பண்ணுறதுனால தனஞ்சு டீசல்வாவுக்கான ப்ரையாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். வெள்ளலகையே சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பியூர் டேலண்டாக தெரிகிறாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், கொஞ்சம் மேலே வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும் பேட்டிங்கில். கருணரத்னே ஃபினிஷராக யோசிக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல டேலண்ட்டு. தீக்ஷணாவோட போலிங் இப்போ பேட்டிங்லேயும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், அந்த நேரத்தில் ஃபீல்டிங்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸ்டில் ஒரு ப்ராப்ளம் அவருக்கு அப்படின்னு சொன்னால் T20 போலிங்கோட அந்த லென்த்தை தான் வீசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒன்டே லென்த்துக்கு வரணும், அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஃப்ளாட்டராக போடுறாரு, எந்த இடத்துல எப்படி வீசணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதை பண்ணார்னா தீக்ஷணா சூப்பர் பவுலராக வர்றதுக்கான வாய்ப்பு. மது சங்கா சூப்பரான போலிங் கொடுத்துட்ருக்க, லெஃப்ட் ஆர்ம் மீடியம்மு, 14 எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அவர் இந்த ஃபார்மெட்டுக்கு ஷூட்டாக இருக்காருன்னா இது வரைக்கும் அந்த ஷூட் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் அவரோட லென்த்து கரெக்டாக இருக்கிறப்ப பெஸ்ட் பவுலிங்காக தெரியுது, காரணம் அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன். அதர்வைஸு அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் நல்லா கண்ட்ரோல் கிடைக்காமல் போடுறாரு. ஸ்லிங்கி ஆக்ஷன் போடுறது கஷ்டமான ஒரு விஷயம், அப்படி போடும்போது கண்ட்ரோல் கிடைக்கணும், அது வந்து இல்லாமல் இருக்குது. 14 அதனால் நிறைய ஒயிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. போன மேட்சே நிறைய ஒயிடுகளை போட்டதை பார்த்தோம். ஸோ அது வந்து அவர்கிட்ட பெரிய மைனஸாக இருக்குது, அதை மாற்றிக்கிட்டு பண்ணணும். இருந்தால் கூட அவருக்கான ப்ரையாரிட்டி விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிறதுனால போய்கிட்டு இருக்குது, கொடுப்பாங்கன்னு நம்பலாம். எல்லா லகிர்குமாரா ஃபிட்டாகிற பட்சத்தில் டெஃபினட்டாக 14 பதிலாக லகிர்குமாரா எடுத்துகிட்டு வர்றது ஒரு சரியான விஷயமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 எடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் 70-80 கொடுத்துறாரு அப்படின்ற இடத்துல என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆஸ்திரேலியா மாற்றங்கள் செய்ய தேவையில்லை, அவங்களோட மைண்ட் செட்டில் மாற்றம் செஞ்சால் மட்டும் போதும். டிராவிஸ் ரிட்டோட அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் போன மேட்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு காரணம் அண்டர்ஸ்டாண்டபிள், என்னென்னா ஸ்பின்னரை நல்லா ஹேண்டில் பண்ணி விளையாட முடியும், ஒரு ட்ராக்கு ஸ்பின் ட்ராக்காக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் ஜோஸ் இங்கிலீஷை எடுத்து வந்தாங்க. பட் ரீலே ட்ராக்காக இருந்தது, ஸோ அந்த இடத்துல பெருசாக ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அலெக்ஸ் கேரி இந்த மேட்ச்சில் வந்துடுவாருங்கிற மாதிரி தோணுது, பார்க்கலாம். மேக்ஸி நல்ல போலிங் கொடுத்துட்ருக்காரு. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது சீனா பாட்டை உள்ளே எடுத்துடலாமோன்னு யோசித்தா யோசிக்கலாம். ஏன்னா ஹேசல் விட்டும் பெரிய அளவில் சோபிக்கலை, இந்த கண்டிஷன்லலாம் நிறையா விளாண்டுருக்கார் ஐபிஎல் போர்ஷன். இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது ஹேசல் விட்டு பெட்டராக இருக்கலாம். பட் ரீசன்ட் டேஸில் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு சூப்பர் போலிங் அப்படின்றத கொடுக்குறாரனா ஆஃப்டர் இன்ஜுரி கொஞ்சம் ரன்ஸுக்கும் போகிற ஹேசல்வுட்டை பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் அந்த கண்ட்ரோல் இருக்கும், அந்த லென்த்தை மாற்ற மாட்டார், பாசிபிளாக நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த இடத்துல வேணால் சீனா பேட் இருந்தால் ஒரு ஹேண்டி பேட்டராகவும் யோசிக்கலாம். ஏன்னா பேட்டிங் டிஸ்பிளே அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைங்கும் போது ஸோ அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசித்தா ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா சீனா பாட்டோட போலிங் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அந்த பேஸில் யோசிக்கும் போது அப்படி யோசிப்பாங்களான்னு பார்க்குறோம். கம்ரான் கிரீனுக்கு வாங்க வாய்ப்பு நிறைய கொடுத்துட்டாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இந்தியன் கண்டிஷனுக்கு சூட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக விளையாண்டார், T20 ஃபார்மெட்டில் இனிஷியலாக செம்மாடி அடித்தார், இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. பட் ஒன் டே ஃபார்மெட்டில் சூட்டபுள் பேட்ஸ்மேனாக இந்த கண்டிஷனுக்கு இல்லாமல் இருக்கிறாருங்கிறத தொடர்ந்து பார்க்குறோம். அண்டு ரீசன்ட் டேஸில் நிறைய வாய்ப்பு கொடுத்தோம், அதை பயன்படுத்தி பெருசாக எடுத்துகிட்டு போகலை. அதனால் கம்ரான் கிரீக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. சீன பாட் வந்தால் நல்லாயிருக்கும் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக. மற்றபடி மாற்றம் செய்ய தேவையில்லை. நான் பேட் கமின்ஸோட கேப்டன்சி கொஷினுக்கு தான் நான் நிறைய சொல்லிட்டேன். ஏன்னா இந்த டீமையே பாருங்களேன், ஸ்டீவன் ஸ்மித் இன்ஜுரி காரணமாக நிறைய விளையாடாமல் இருந்தார், ஈவன் கடைசி வரைக்கும் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேக்ஸியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான், ஈவன் அவைலபிளாக இருந்தப்போ கூட வந்து கேம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த லாபஷேஞ்சோட அந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஸ்மித் மாதிரியே அவரும் விளையாடுறாரு, அவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஒரு சில இன்ஜுரி காரணமாக தான் லாபஷேஞ்ச் உள்ளே கொண்டு வந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்திருந்தால் பெட்டராக இருக்கும், குஹன்மேன் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்திருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் ஆஸ்டன் ஆகர் வந்து இன்ஜுரி ஆனாருங்கும் போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஆகர் நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்ற அந்த இடத்துல இன்னொரு ஆல்ரவுண்டர் பேஸில் லாபம் செஞ்சு தான் யோசித்தாங்க. பட் கண்டிப்பாக வந்துட்டு குஹன்மேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்து அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்க முடியும். நேத்தன் லைன் கூட இருக்கார், இருந்தால் கூட அவர் ஒரு பாயிண்டில் ஃபிட்னஸ் பேஸில் யோசிக்கணும், ஒன் டே கிரிக்கெட்டில் அந்த குயிக் மோடில் இருப்பார் அப்படின்ட்டு. பட் குஹன்மேன்
நல்ல ஃபிட்னஸ் மோடில் இருக்காருங்கும்போது அவரை கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். இது மாதிரி சில தவறுகள் ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. அண்ட் கேப்டன்சி லெவலில் லக் பேஸில் யோசித்தாங்க, நிறைய கேம் வச்சுருக்காரா பேட் கமின்ஸ் அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்காமல் இருந்துட்டாங்க. பட் ஓவராலாகவே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட பொசிஷனை உணர்ந்து அவங்களோட அந்த குவாலிட்டியை உணர்ந்து விளையாடலை அப்படிங்கிறதும் ஓவராலாக ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கிற ஒரு விஷயம். ஈவன் ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா இந்த சீரியஸில் இருக்க மாட்டாங்க, டாப் ஃபோர்க்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றது என்னோடய ஒப்பீனியனாக இருந்தது. ஸோ அது மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியன்ஸை நம்ப முடியாது. ரெண்டு மேட்ச் மோசமான பர்ஃபார்மன்ஸு, எப்படி கம்பேக் பண்ணுறதுன்னு ஒரு டிஸ்கஸ் இருக்கும். ஏர்லி கால்ஸ் அப்படிங்கிறனால ஒரு டிஸ்கஸ் பண்ணி மேலே வர்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். மிச் மாசு இந்தியன் கண்டிஷனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் பவுன்ஸ் ரீலே பிச்சு போன மேட்ச் மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக கூட விளையாடலாம். வார்னரு ஆரம்பிக்கிறாரு, ஆனால் பெஸ்ட்டாக இருக்காரானா அவரோட அந்த கன்சிஸ்டன்ட் முன்னிருந்த வார்னரை பார்க்க முடியல, கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸ்டீவன் ஸ்மித் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாரு. லாபசேஞ்ச் கொஞ்சம் ட்ரிக்கி பிக்கில் நல்லா விளையாடுறாரு, பட் நார்மலான சாலிடான ட்ராக்ஸில் அவ்வளோ எடுத்துகிட்டு போக மாட்டார் அப்படின்றது இருக்குது. மைண்ட் செட் பேஸில் நான் யோசிக்கிறேன். ஸ்டொயினிஸ் இந்த பர்டிகுலர் கூட நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்றனால யோசிக்கலாம். ஸ்டார்க்கு பேட்டிங்கில் சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. கமின்ஸோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இந்த பேட்டிங் டெப்த்துக்கோ இல்லை குவாலிட்டிக்கோ பஞ்சம் இல்லை ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். அந்த மைண்ட் செட் லெவல்லையும் அவங்களோட அந்த பேசிக்ஸ் லெவல்லையுமே ஃபிட் பண்ணி இல்லை, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஆடம் ஜாம்பா ஹேசல்வுட் இந்த டீமோட பெஸ்ட் பவுலர்ஸாக இருந்திருக்காங்க, அவங்க பெஸ்ட்டை வெளியில் கொடுப்பாங்களா பார்க்கணும். லக்னோவில் தான் இந்த மேட்ச். லக்னோ அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக ஸ்லோ ட்ராக்கு, அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது, இந்த இதை தான் நம்ம எடுத்து வைப்போம். அப்படி தான் இருந்திருக்குதுக்கு முன்னாடி. பட் அதனால தான் அந்த ட்ராக் வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த நிலமையில் இருக்கிறதுனால ரீலே ட்ராக்கை பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த ரீலே ட்ராக்னால் நிறைய பேர்த்துக்கு கேள்வி வருது, அப்படி என்ன அப்படின்னா அந்த ட்ராக் மேலே வேற எங்கேயாவது மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பூசுறது, சம்திங் ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீலே ட்ராக் அப்படின்னு சொல்கிறது. பட் கண்டிப்பாக அந்த கிளேயோடையே போக மாட்டாங்க, வேற எங்கேயாவது கிளே எடுப்பாங்க. போனது மேட்ச்சில் மும்பையிலேருந்து அந்த ரெட் சாயில் கொண்டு வந்து பூசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நல்லா எக்ஸ்ட்ரா பேஸோட பவுன்ஸோட ட்ராக்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கும் நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். இல்லை பக்கத்து ட்ராக் ஏதாவது இப்போ பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி ட்ராக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு கொண்டு வராங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங்ஸுக்கு ஃபேவர் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது. பார்க்கலாம். 230 ஆவரேஜுங்கும் போது ஓரளவுக்கு டீசென்ட்னு சொல்லலாம். பட் ஒன்ஸ் இதெல்லாமே 230ங்கிறதுலாம் ஒரு காலத்தில் ரொம்ப காலமாக இருக்கிற கிரவுண்டுக்கு 230ங்கிறது ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் ரீசன்ட் டேஸில் நல்ல ஸ்கோர் வருது, குறிப்பாக வந்து பவர் பிளேயர்ஸ் செகண்ட் பவர் பிளேயரில் 4 பிளேயர் தான் வெளியில் அப்படிங்கிற மாதிரி, அதாவது 4 ஃபீல்டர் தான் வெளியில் அப்படிங்கிற மாதிரி சூழலில் இன்னுமே பெட்டர் ஸ்கோர் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இது குறைவான ஸ்கோர் அண்ட் அந்தளவுக்கு பேட்டிங் ஃபேவர் இல்லை அப்படின்றதுனால தான் அந்த ரீலே ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ரெண்டு சைடுமே பேட்டிங் சைடு இருக்காங்க. இருந்தாலுமே ஸ்ரீலங்காவோட பவுலிங் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, முதல் வெற்றி ஆஸ்திரேலியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பேக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஃபேவராக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட பேட்டர்ஸ் இவ்வளோ சொதப்புறதுனால அந்த இதை வந்து ஸ்ரீலங்கா அட்வான்டேஜ் எடுத்து அங்கே வந்து அவங்க வந்து வேறு ஒன்றை போகிறாங்களா? ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு பாயிண்டில் வேர்ல்டு கப்புன்னு வரும்போது டிஃப்ரெண்ட் ஜோனில் இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலையுமே டவுன் ஆகியிருந்தால் கூட வேர்ல்டு கப் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் அப்பாயி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பாயி காமிக்கிறாங்களா ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக? ஏன்னா ஸ்பின்னர் சைடு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்டில் அவங்க டீம் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லாட்டி கூட தீக்ஷனா வெள்ளலகையோட போலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. தேவைப்பட்ட தனஞ்சிரி செல்வாவோட போலிங்கும் வீச வைப்பாங்க, அப்போ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது ஸ்ரீலங்காவும் ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. பட் அப்பர் ஹேண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்ரீலங்கா நியூ பால மதுசங்கா தீக்ஷனா எடுத்துக்கிறாங்க. கருணரத்தில் எளியாக வந்தாலும் வரலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கிற ட்ராக்கை கொடுக்குறாங்க ரிலே ட்ராக் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல. அப்போ வந்து உங்களுக்கு கருணரத்திலே கொஞ்சம் பெட்டர் பவுலராக யோசிப்பாங்க, தீக்ஷனா கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். அண்ட் டேவிட் வார்னர் இருக்கிறதுனால ஒரு ஆப்ரேக் பவுலர் அப்படின்ற பேஸில் தீக்ஷனா வரலாம். கருணரத்னே பதிரானா கொஞ்சம் லேட்டர் பேஸில் அண்ட் வெள்ளலகே தனஞ்சலி செல்வா ஹாண்டியாக பவுல் பண்ணுவாங்க. சில நேரத்தில் சரித்த சிலங்காவோட பவுலிங் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி வெண்டிஸோட அந்த பவுலிங்கில் 6 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் அண்ட் பார்க்கலாம். அண்ட் ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது நியூ பாலில் ஹேசல் விட்டு ஸ்டார்க் தான் எடுத்துப்பாங்க. கம்மின்ஸ் ஹேண்டியாக பவர் பிளேக்குள்ளே வருவார். ஸ்டொயினிஸோட பவுலிங் சில எதிர்பார்க்கலாம். ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டொயினிஸ் என்னை கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டை வெல் நோன் பர்சன் அப்படின்ற முறையில் தான் உள்ளே எடுத்து வந்தாங்க. ஆனால் பயன்படுத்தியிருக்கணும். பேட்டிங்லேயே ரொம்ப லேட்டாக கொடுத்துட்றாங்க அப்படிங்கும்போது
அவரோட ஃபுல் ஹிட்டிங்கை ஷோ பண்ண முடியல. பால் ரொம்ப ஓல்டர் ஆயிடுது. இன்னும் சொல்லப்போனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டரான ட்ராக்கு, பால் ரொம்ப தேஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் லேட்டாக வர வர அவ்வளோ எளிதாக இல்லை. இந்த மாதிரி இடத்துல ஸ்ரோனிஸ் எவ்வளோ நாள் விளாண்டுருக்கார் அப்படின்றதே கேள்வி தான். ஏன்னா மேக்ஸிமம் ஓப்பனிங் பொசிஷனில் பிபிஎல்ல இறங்கிலாம் பார்த்துருக்கோம், ஒன் டவுன் செகண்ட் டவுன் இல்லை தேர்ட் டவுன் அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்படி தான் நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப லேட்டராக அப்படிங்கிற பேஸில் இப்போ அனுப்புறது அவருக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஜாம்பா எப்பயுமே செகண்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட் அவுட் புட்டு கொடுக்குறதில்ல பார்க்கலாம். கொஞ்சம் ட்ராக் டிஃப்ரெண்ட்டு, ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக ஆடம் ஜாம்பா ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் பெட்டர் அவுட் புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் மேக்ஸ்வெல்லோட போலிங் பேட்டிங் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பட் ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும், ஒரு மேட்ச் பெஸ்ட் அவுட் புட் கொடுத்தார் அப்படின்றத தவிரன்னு யோசிக்கும் போது பேட்டிங் பெஸ்ட்டாக பெருசாக யோசிக்க முடியல. ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியும், ஸ்பின்னர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க ஸ்ரீலங்கா அப்படின்ற பேஸ்லன்னா கிளென் மேக்ஸில் யோசிக்கலாம். பட் அதில் வந்து என்னென்னா அதுக்குமான குவாலிட்டி அப்படின்றதும் கண்டிப்பாக பார்க்கணும். வெள்ளையிலகை மாதிரி லெஃப்டாக மாற்றுற ஆக்ஸுக்கு அகேன்ஸ்டாக மேக்ஸ்வெல் என்ன பண்ண போகிறாருங்கிற கேள்வியே இருக்குது. ஏன்னா வெள்ளையிலகை ரீசன்ட் டேஸில் சூப்பர் போலிங் கொடுத்துட்ருக்காரு. ஸோ பேட்டிங் பேஸில் ஆர்டர் இப்படி இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு சில நேரங்களில் கேரி டவுனில் வரலுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல் முன்னாடி அனுப்பலாம், ஸ்ட்ரோயின்ஸ் முன்னாடி அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் பேஸில் கேரி இன்னும் மேலே அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸ்ரீலங்கா மோஸ்ட்லி இப்படி இருக்கும், இருந்தால் கூட கருணரத்னே ஹிட்டிங்காக எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம். ஒருவேளை டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற பேஸில் அண்ட் ஒரு லாஸ்ட் 10 ஓவர்ஸ் மட்டும் இருக்குது அந்த மாதிரி இடத்துல 10 ஓவர்ஸுங்கிறது கூட கொஞ்சம் அதிகம், ஒரு 8 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் அப்படின்ற பேஸில் கர்ணரத்னேக்கான வாய்ப்பு கொடுத்து மேலே அனுப்பலாம். அவர் இருப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை இருப்பார்னு நம்பலாம். அண்ட் குசல் மெண்டிஸ் வார்னர் மேக்ஸ்வெல் இவங்கள நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக குசல் மெண்டிஸ் ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்கார் இது வரைக்குங்கிறது ஓகே. பட் ஒரு பாயிண்டில் குசல் மெண்டிஸையும் வைக்கணும் அப்படின்னா இனிஷியலாக பவர் பிளேக்குள்ளே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுறார். இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச்லேயே நல்ல இன்னிங்ஸ் அப்படின்னா கூட பவர் பிளேலாம் நிறைய ட்ராப் பண்ணாங்க. ஸோ அப்படி ட்ராப் பண்ணதுனால அவர் சக்ஸஸ் பண்ணார்னு சொல்லலாம். ஆஃப்டர் 10 ஓவர்ஸுங்கும் போது டெஃபினட்டாக சூப்பர் பிளேயர் குசல் மெண்டிஸ் அப்படின்றத பார்க்கலாம். பால் ஓல்டானால் பெட்டராக விளையாடுறாரு, சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் விஷயம். அதே செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பிச்சு ஓல்டாகும், குயிக்காக வராது அப்படின்ற பேஸில். அண்ட் நீங்கள் லக்னோன்னு பார்க்கும்போது கொஞ்சம் குயிக்காக பால் வர மாதிரி போன மேட்ச் இருந்தது. அந்த மாதிரி ட்ராக்ஸை கொடுத்தா டெஃபினட்டாக குசல் மெண்டிஸுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கிற ட்ராக்கு, ஸ்பின்னர்ஸு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக இந்த மாதிரி இடத்துல குசல் மெண்டிஸ் ரொம்பவே பெஸ்ட் அவுட் புட் கொடுக்குறாரு. எக்ஸ்ட்ரா பேஸோடு வருது, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளையாடுறது, 10 ஓவருக்குள்ளே வந்து விளையாடுறது, இதெல்லாமே அவருக்கு வீக்னஸாக இருக்கிற ஒரு விஷயமாக தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக எக்ஸ்ட்ரா பேஸோட வீசணும் அண்ட் பவுன்ஸ் வீசுனா கொஞ்சம் கஷ்டப்படுவார். பட் அந்த மாதிரி பவுலர்ஸ் இங்கே இருக்காங்கன்னா அங்கே கேள்வி தான். அதனால் ஓரளவுக்கு ஹேண்டியாக விளையாட முடியும். குறிப்பாக ஸ்பின்னர்ஸை வச்சு ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் செட்டில் ஆயிடுவார். மேக்ஸ்வெல்லு ரெண்டு விஷயம் ஹேண்டியாக பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே கொடுக்க முடியுது அண்ட் ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணி விளையாட முடியும். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிறது அண்ட் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் சொதப்பில் இருக்கிறதுனால இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் பேட்டிங்கில் நல்லா அவுட் புட் அண்ட் பவுலிங்கில் நல்லா அவுட் கொடுத்தா ஓகேன்னு ஃபீல் பண்ணலாம். வெள்ளலகே மார்ஸு அண்டு ஸ்டார்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுன்ஸ் இருக்கிற ட்ராக்கில் மார்ஸ் பெட்டராக இருப்பார். ஏன்னா பவுத்தில் விளையாண்டுருக்காரு, அன் ஈவன் பவுன்ஸ் இந்த மாதிரி இடத்துல கூட ஹேண்டில் பண்ணி விளையாட முடியும். அந்த பேஸில் மார்ஸை கொஞ்சம் யோசிக்கலாம், அதர்வைஸ் கொஞ்சம் விட்டுட்டு கூட போகலாம். ஏன்னா மாஸ் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக ரீசெண்டாக இல்லை. அண்ட் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி. வெள்ளலகே ஸ்டார்க்கு நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும், ரெண்டு பேருமே நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஆர்ம் பேஸர் எப்பயுமே ஏசியன் கண்டிஷனில் ஏசியாவுக்கு ஏசியா பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக ஸ்டார்க் இனிஷியலாக நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன ஹேண்டி அவுட்புட் கொடுக்க முடியும். கர்ணரத்னே, தீக்ஷனா, கம்மின்ஸு, ஜாம்பா இவங்கெல்லாம் ஜிஎல் கன்சிடரேஷனுக்கு பாருங்கள். வெள்ளலகே அண்டு மிச்சல் ஸ்டார்க்கை கேப்டனாக ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக்கில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸ் ஃபேவராக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறத விட இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பவுலர்ஸ் ஃபேவர் நிறைய பண்ணியிருக்கு. அதனால் பவுலர்ஸுக்கு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த யோசித்து பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்ற அந்த மாதிரி இடத்துல கேப்டனைஸ் கேப்டனை முயற்சி பண்ணுறது ஓரளவுக்கு வெற்றியை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், இப்போ டீமை க்ரியேட் பண்ணலாம். ட்ராக்ஸை பார்த்துக்கலாம், குசல் மெண்டிஸ் எடுக்கிறதா வேணாமான்ட்டு. கண்டிப்பாக ஹார்டர் ட்ராக்கில் ஒரு கஷ்டப்படுறார் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். குசல் மெண்டிஸ் இப்போதைக்கு எடுத்துப்போம், க்ளோவ் ஒர்க்கு பண்ணுறாரு அதில் கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும். சமர விக்ரமா நல்லா விளையாடுறாரு, கொஞ்சம் ட்ரிக்கி ட்ராக்காக இருந்தால் கூட அவர் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்குற ஃபீல் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வார்னர் இனிஷியலாக அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற பவுலர் வச்சுக்கல ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும், அதனால் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்டீவன் ஸ்மித் பெரிய இன்னிங்ஸ் விளையாட ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு, அதனால் இப்போதைக்கு வேணான்னு யோசிக்கிறேன். நிசங்கா
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்தால் விரும்பி விளையாடக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எகேன்ஸ்டாக இவரோட நம்பர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இருந்தால் கூட இனிஷியல் பேஸு கொஞ்சம் முன்னே விட எக்ஸ்ட்ரா ஒரு பவரோடு வருவாங்க. ஆஸ்திரேலியா தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோத்துருக்கிறதுனால அதனால் வார்னரை மட்டும் இங்கே எடுத்துக்கிறேன். லாபம் சேஞ்ச் வேணால் எடுத்துக்கலாம் பேட்டிங்கில். மேக்ஸி நல்ல சாய்ஸு. சனக்கா அந்த மேட்ச்சில் கிடையாது, இந்த மேட்ச்சில் மட்டும் அந்த சீரியஸ்லே கிடையாது. தனஞ்சலி செல்வா ஓகேவா ஃபீல் பண்ணுறேன், பாசிபிளாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற இடத்துல. அண்ட் சீனா பாட் இன்றைக்கி வராரான்னு பாருங்கள். கருணரத்னையே கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பேஸில். அண்ட் ஸ்டெடியும் கொடுக்க முடியும் அவர்கிட்ட இருந்து. அண்ட் ஸ்டார்க்கு ஹேசல்வுட்டு இருப்பாருன்னு நம்புகிறேன். இங்கே மதுசங்காவோட அந்த பவுலிங் நல்லாயிருக்கு. தீக்ஷனா ஓகேவா பார்க்கலாம், பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பேட் கம்மின்ஸோட சாய்ஸு ஆடம் ஜாம்பா டீசன்ட் சாய்ஸு. ஸோ ஃபேவர் டு ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி தான் நான் போகிறேன், பார்த்துக்கோங்க. கேப்டன் கொஞ்சம் டஃப் கால் தான். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் மேக்ஸ்வெல்லாக கேப்டனாக போடலாம். ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் அண்ட் பவுலிங்லேயும் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற பேஸில் மேக்ஸ்வெல்லாக கேப்டனாக போடலாம். அதே செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒருவேளை ஸ்ரீலங்கா குறைவான ஸ்கோரில் சுருட்டிட்டு டாப் ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டார்க்கு கேப்டன் இஸ் கேப்டன் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன், பார்த்துக்கலாம். சரி பண்ணுறேன் டீம் பாருங்கள். அண்டு எவ்ரி மேட்சுக்கும் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒப்பீனியன் யார் ஜெயிப்பாங்க, இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஒரு வேளை ஒரு மாற்று கருத்து இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நல்ல பெரிய இன்கம் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கட்ட போகிறது 1.5 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்கா ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு ரியல்11ஐ இன்ஸ்டால் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டொயினிஸ் போன மேட்ச் விளையாண்டார் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி ஜோஸ் இங்கிலீஷ் விளையாண்டாரா நான் பர்ஃபார்ம் பண்ணல. இவங்கெல்லாம் டவுட்டாக இருக்காங்க உள்ளே வருவாங்களா 11ல் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு எப்படி தோணுது, எஸ்னா தோன்ற விஷயமா இருக்குல்லோ நோன்னு சொல்லி ஒப்பீனியன் பண்ணலாம். இன்றைக்கி ஜோஸ் இங்கிலீஷ்க்கு பதிலாக கேரி வரவார் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் அப்படி கூட ஏர்லியாக பெட் பண்ணலாம். அதே நேரத்தில் ட்ராக்கை பார்த்துட்டு யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கூட வரும். இப்போதைக்கு ஒப்பீனியன் ஸ்கோர் இதெல்லாம் ஆன் டைமில் சில மாற்றங்களோட சில கேள்விகள் வரும். ஒரு பர்டிகுலர் பிளேயர் 50 அடிப்பார் அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை பெட் பண்ணி பெரிய இன்கம் எடுக்க முடியும். எஸ்ன்னு சொல்லி 5.5 அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை உள்ளே போயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் எஸ்ன்னு சொல்ல போகிறீங்க. 5 times நான் எஸ் சொல்ல போகிறேன்னா 5 கொடுத்தீங்கன்னா 5 × 5.5 இல்லை 10 சொன்னால் 10 × 5.5 அப்போ 55 கட்டுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு 100 கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெட் பண்ணி விளையாடுறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ரியல்11. இன்ஸ்டால் பண்ணலன்னா டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.